இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி இளைக்கும் வினை அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அங்கேல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குளைக்கும் களபக்குவி முலையாமழை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து என்றும் நல்லாட்சி புரிந்து வருகின்ற அன்னை கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை வணங்கி கொண்டு அன்னையினுடைய பெரும் கருணையினால் அகிலமெல்லாம் காக்கப்படுகின்ற காலம் எல்லாம் அடியார்களுடைய நெஞ்சிலே மணமகளும் செய்திகளும் மணமகளும் சிந்தனைகளும் மாறி மாறி தொடர்ந்து எழுவது இயல்பு ஒவ்வொரு அடியவர்களும் தங்களுடைய அனுபவங்களை பல்வேறு விதங்களிலே பேச்சாக கருத்தாக பாடலாக எழுத்தாக இப்படியெல்லாம் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வதை பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் உள்ளம் என்கின்ற கோவிலிலே அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அன்னை அபிராமியை இதயத்திலே ஏற்றி வைத்துவிட்டால் அத்தனை சிறப்புகளும் தானாக வந்து சேரும் என்பது நம்பிக்கை இதனைத்தான் அந்த காலத்திலே படம் பலமொழியாகவே சொல்லி வைத்தார்கள் இடம் கொடுத்தால் மடம் புடுங்குவாள் என்றால் எங்கள் உள்ளத்திலே இடத்தை கொடுத்தால் அன்னை அபிராமி எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற மடம் என்கின்ற புடுங்கி விடுவாள் அதனாலே தெய்வங்களை எங்கள் உள்ளத்திலே இருக்கும்படியாக இடம் கொடுத்து விட வேண்டும் என்பதிலே எங்களுடைய அன்பர்கள் அடியார்கள் பெரியோர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் நாங்கள் தெய்வங்களை எங்களுடைய சூழலிலே இடம் கொடுக்கலாம் வீட்டிலே இடம் கொடுக்கலாம் கண்ணிலே இடம் கொடுக்கலாம் பார்வையாய் காதிலே இடம் கொடுக்கலாம் தெய்வங்களின் பெருமைகளை கேட்கின்ற வகையிலே ஆனால் உள்ளத்திலே இடம் கொடுத்தல் என்பதுதான் மிக உயர்ந்தது கண்ணிலே காதிலே வெளியிலே ஆலயத்திலே வீட்டிலே கொடுக்கின்ற இடங்களெல்லாம் எங்கள் உள்ளத்தை சேர்வதில்லை ஆனால் மனத்திலே இருதயத்திலே தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இதய அன்னை இருக்கும்படியாக செய்துவிட்டால் போல சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை அன்னையே எல்லாவற்றையும் காப்பாள் அதனால்தான் இடம் கொடுத்தால் எங்கள் உள்ளத்திலே இருதயத்திலே இடம் கொடுத்தால் மடம் புடுங்குவாள் மடம் என்பது அறியாமை ஆணுக்கு மடம் இருந்தால் அவன் மடையன் பெண்ணுக்கு மடம் இருந்தால் மடச்சி என்று சொல்கிறோம் ஆகையினாலே இதயமெனும் ஆலயத்தில் கொலுவிருக்கும் தேவி என் கொலுவிருத்தல் என்று சொன்னால் வசதியாக வீட்டிருத்தல் சிறப்போடு வீட்டிருத்தல் இயல்பாக இருத்தல் நாங்கள் நவராத்திரி காலத்திலே கொழு வைக்கிறோம் என்று சொன்னால் அன்னை ஆதிசக்தியாக இருப்பவள் பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி சக்தியாக உலகமெல்லாம் பரவி வருகின்ற பொழுது மேல் உச்சத்திலே அன்னைக்குத்தான் அந்த கூர்மையான இடம் கீழே படிப்படியாக கொழு இறங்கி வருகின்ற பொழுது ஆறறிவு ஐந்தறிவு நாலறிவு மூன்றறிவு ஓரறிவு உயிர்கள் அறிவில்லாத சடங்கள் கூட அன்னையினுடைய தான் தொடர்ந்தும் இருக்கின்றன ஆகையினால் தாய்க்கு இருதயத்திலே இடம் கொடுத்து விட வேண்டும் அவள் கொலி இருக்குமாறு செய்துவிட வேண்டும் தெய்வத்தின் அம்சம் பூரணமாக கொண்டதனாலே அம்பாளுக்கு தேவி என்று பெயர் அப்படிப்பட்ட தாயை பகல் மட்டுமில்லை இரவும் பாடும்படியாக வைத்து என்னையே பாடை வைத்து அந்த பாடலையே தனக்கு பாமாலையாக சூடிக் கொள்கின்ற சிறப்பு அன்னை அபிராமி உபாசகி அன்னையிடம் உண்டு அந்த பாடல்களை அழகு பார்த்து அதை ரசித்து மகிழ்கின்ற மிகப்பெரிய கருணை அன்னையிடம் உண்டு இரவு பகல் என்னை பாட வைத்து அழகு பார்க்கின்ற அன்னை அவள்தான் பாட்டிலே வருகின்ற சொல் நயம் பொருள் நயம் எல்லாமே அன்னைக்கு ஆபரணம்தான் பூமாலை புனைந்து ஏத்த வல்லவர்கள் அதை செய்யலாம் கவிஞர்கள் புலவர்கள் பாமாலை புனைந்து ஏத்தி அன்னையை வழிபட்ட வரலாறுகள் நிறைய உண்டு கம்பர் ஒட்டக்கூத்தர் அபிராமிப்பட்டர் இன்னும் பாரதி எல்லாருமே எல்லாருளாளர்களும் அந்த காலத்திலே இருந்து இந்த காலம் வரையும் எத்தனையோ பெரும் புலவர்கள் எல்லாம் அன்னையை புகழ்ந்து பாடி தங்களுடைய பாமாலையினால் ஏற்றினார்கள் சிறப்பான பல பாடல்கள் உண்டு எனக்கென்றோர் தனிவரம் யான் கேட்கவில்லை என்னத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை உனக்கெல்லாம் உயிர்களுமே சொந்தம் என்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை சினம் கொண்டு தீங்கிழைக்கும் தீயர்தாமும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன் தனக்கொருவர் ஒப்பில்லா தாயே இந்த தரணியிலே சாந்தியையே தருவாய் நீயே எவ்வளவு அருமையான ஒரு பாடல் பூமாலை கூட வாடிவிடும் ஆனால் பாமாலை ஒரு நாளும் வாடுவதில்லை அதனாலே தான் அன்னை மிக மகிழ்ந்து புலவர்களுடைய அந்த பாமாலைகளை ஏற்று அருளுகின்றார் குமரகுருபரர் கேட்கிறார் தாயே வெள்ளைத்தாமரை பூவை தவிர என்னுடைய உள்ளத்தாமரை பூ உனக்கு குளிர்ச்சியும் மலர்ச்சியும் வசதியுமாக இருக்குமே ஆகையினாலே என் உள்ளத்திலே வந்து நீ குடிகொண்டு எழுந்தருள வேண்டும் என்று கேட்கிறார் இதயமெனும் ஆலயத்தில் கொழுவிற்க தாயே நீ வருவாயாக என்று பூமாலை சாத்தாமல் பாமாலை சாத்தி மிக அருமையோடு பாடிய அந்த பாடல் காலத்தால் இன்றைக்குமே அழிவதில்லை அதுபோல் எல்லா புலவர்களுமே கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்று ஒவ்வொருதரும் ஒவ்வொரு வகையிலே கேட்கிறார்கள் அபிராமைப்பட்டர் அருமையோடு பேசுவார் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவீரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருபுரை பாதங்கள் சேர்மின்களே என்று அபிராமி அன்போடு பாடுவார் அதையெல்லாம் கேட்டு அன்னை எவ்வளவு மகிழ்ச்சியோடு தலையசைத்து மகிழ்ந்து சிலித்திருப்பாள் சிரித்திருப்பாள் திருவிளையாடற் புராணத்திலே அருமையான ஒரு பாடல் வரும் ஒவ்வொரு செய்தியையும் சொல்லி சொல்லி அந்த ஒவ்வொரு செய்தியிலும் அழகோடு இருக்கின்ற அந்த அன்னையினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லும் அன்னையை அழகோடு வர்ணிக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் ஆலயத்திலே அந்த தெய்வத்தை அழகு பார்க்கிறோம் ஆபரணங்கள் சூட்டுகிறோம் அந்த ஆபரணங்களுக்கு கூட ஒரு வயது இருக்குது அந்த அன்னைக்கு சூட்டப்பட்ட அந்த உச்சி திலகத்திலே இருந்து அல்லது உச்சியிலே கொண்டையிலே அன்னைக்கு சூடிய அந்த மலர் கூட வாடிப்போய்விடும் ஆனால் மலர் சூடிய அண்டு புலவர் அதை அழகோடு வர்ணித்த அந்த பாமாலை பூமாலை வாடிவிட்டாலும் பாமாலை வாடிவிடாது என்பதற்கு அந்த காட்சியை பார்க்கிறவர் அதை அழகோவியமாக பாடலாக மாற்றிவிட்டால் அதுக்கு என்ன அழிவு ஏது அழிவு சுரும்பு கடிமலர் பூம் குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி என்று சொல்லிவிட்டு போலவர் சொல்கிறார் இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்தாண்ட எம்பிராட்டி அங்கேயற்கி அபிராமி தாய்க்கு அங்கேயற்கி என்று ஆயிரம் நாமம் அம் கயல் கண்ணி அம் என்றால் அழகு கயல் என்றால் கயல் மீனைப் போன்ற அருமையான நீண்ட அழகு பொருந்திய கண்ணை உடையவள் அதனாலே அம் கயல் கண்ணி அங்கையற் கண்ணி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி என்று அன்னைக்கு அன்று அவர் புலவர் பார்க்கின்ற பொழுது பக்தர் பார்க்கின்ற பொழுது அன்னையினுடைய காலிலே பூட்டப்பட்டு இருந்த அந்த களல் அது இன்று காலத்தால் அழிந்து கூட போயிருக்கலாம் ஆனால் அந்த காட்சியை அருமையோடு பதிவு செய்த அந்த புலவருடைய பாமாலை என்பது என்றைக்கும் அழியாது அல்லவா அதனாலே பகல் மட்டும் இல்லை இரவும் என்னை பாட வைத்து அதிலே அழகு பார்க்கின்ற என் தாயே நான் உன்னை எப்படி போற்றுவேன் உன் வாசலுக்கு நான் வந்தேன் டென்மார்க் பிரண்டாபதி பேராலயத்தின் வாசலுக்கு நான் வந்தேன் அன்னையை தேடி வந்தேன் வாசல் தேடி நானும் வந்தேன் வாழ வைக்க வேணும் அம்மா உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன் நம்பினோர் கைவிடப்படுவதில்லை இது நான் நான்மறையின் தீர்ப்பு என்று வேதம் சொல்வது போல எதை நான் நம்பி வருகிறோமோ மனிதர்களை நம்பினால் அது இன்று மாறும் நாளை மாறும் உலகப் பொருட்களை நம்பினால் அது கைவிட்டுவிடும் ஆனால் உண்மையான வல்லபை பொருந்திய தெய்வத்தை நம்பினவர்களுக்கு இன்றைக்குமே வாழ்க்கையிலே சோர்வு இல்லை வாசல் தேடி நானும் வந்தேன் வாழ வைக்க வேணுமம்மா என் வாழ்க்கைக்காக நொந்து நூலாகி வெந்து வேறாகி சோர்ந்து போய் வந்திருக்கின்ற நான் வாடி நாடி தேடி உன் வாசலைக்கு ஓடி வந்திருக்கிறேன் தாயே அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி என்னை காத்துக்கொள் என்னை ஏற்றுக்கொள் என்று வாசல் தேடி வந்தவர்க்கு அவர்களை வாழ வைத்த அந்த தாயை பாசத்தோடு பாட வந்தேன் என் பக்தியை ஏற்றுக்கொள்ளம்மா உன்னை வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் பாசத்தோடு தான் வந்திருக்கிறேன் வாசல் தேடி நான் வந்திருக்கிறேன் என்னை நீ வாழ வைத்தால் உன்னை பாசத்தோடு நான் பாடுவேன் மனிதர்களுடைய இயல்பு தொடர்ந்து சோகம் வருகின்ற பொழுது சோகத்தின் எல்லைக்கு போகிறவர்கள் தெய்வத்தின் அருளினாலே வாழ்வு பெற்றால் அந்த வாழ்க்கையினுடைய அந்த விசித்திரம் அவர்களுக்கு மேல்நோக்கி அவர்களை உயர்த்தி வைக்கின்ற பொழுது அவர்கள் எத்தனை நம்பிக்கையோடு எத்தனை நன்றியோடு எத்தனை பாசத்தோடு அந்த அன்னையை பாடுவார்கள் காளியை தேடி கம்பர் வருகிறார் முன்பின் தெரியாத ஊர் அந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கின்ற வேலி என்கின்ற ஒரு பெண் கட்டுகின்ற அந்த மதில் உடைந்துடைந்து போகிறது அதற்குள்ளே ஏதோ ஒரு பூமியினுடைய ஒரு பூதம் இருந்து அதை உடைக்கிறதாக எல்லாரும் பேசிக்கொண்டார்கள் கம்பரோ வறுமையோடு வருகிறார் முன்பின் தெரியாத ஊர் அப்பொழுது காளியை நினைத்துக்கொண்டு அன்னையை நினைத்துக்கொண்டு அபிராமி அம்மையினுடைய ஒரு பேரும் வடிவமாக விளங்குகின்ற காளியை நினைத்துக்கொண்டு சொல்கிறார் பாடுகிறார் தாயே இந்த முன்பின் தெரியாத ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் விற்கொண்ட வாழ்நுதல் நாள் வேலி தரும் கூலி நெற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே இன்றைக்கு இந்த சுவரை நான் நிறுத்தினால்தான் இந்த வேலி என்கின்ற இந்த பெண் அந்த நடனமாது தருகின்ற அந்த ஒரு கலசம் அல்லது ஒரு கலம் அந்த நெல்லு எனக்கு கிடைத்தால்தான் நானும் என்னுடைய குடும்பமும் வயிறார உண்ண முடியும் ஆதனால் விற்கொண்ட வாழ்நுதனால் வேலி தரும் கூலி நிற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே முன்பின் தெரியாத ஊருக்கு நான் வந்திருக்கிறேன் ஆகையினாலே சொற்கொண்ட பாவின் சுவை அறிவார் யாரும் இல்லை எத்தனையோ தூரத்தில் வந்திருக்கிறேன் என் பெருமை இங்கே யாருக்கும் தெரியவில்லை சொற்கொண்ட பாவின் சுவையறிவார் அறிவார் யாருமில்லை விற்கொண்ட வாழ்நுதலால் வேலி தரும் கூலி நற்கொண்டு போவளவும் நில்லாய் நடிஞ்சுவரே என்று அந்த காளியை அவர் நினைத்து உபாசித்த மாத்திரத்திலேயே அந்த மதிலை உடைத்து வீழ்த்துகின்ற அந்த பூதத்தை துரத்தி கம்பனுடைய பாமாலைக்கு மகிழ்ந்தவள் தன் வாசல் தேடி வந்த குழந்தை கம்பனை காப்பாற்றினாள் அன்னை என்கின்ற வரலாறு எங்களுக்கு பேசுகிறது அதுபோல டென்மார்க் பிரண்டாபதி பேராலயத்தின் வாசலுக்கு வந்து பாசத்தோடு பக்தியை ஏற்றுக்கொள் என்று கேட்டவர்களுக்கு அவர்களை அள்ளி அரவணைத்து ஆதரவு தருகின்ற அன்னையாக விளங்குகின்ற அன்னை அபிராமியை யார் மறப்பார் யார் போற்றாது விடுவார் அள்ளி என்னை அரவணைப்பாய் ஆதரவு நீ கொடுப்பாய் என்னை அள்ளி அணைத்து பெற்ற குழந்தை தன்னை தேடி வருகின்ற பொழுது காத்திருந்த தாய் அவனை அள்ளி அணைப்பது போல அவளை அண்ணி அள்ளி அணைப்பது போல எனக்கு ஆதரவு தந்தாயே டென்மார்க்கு அபிராமி என்னாலும் துணை துணையிருப்பாள் டென்மார்க் பிரண்டாபதி பேராலயத்தில் இருக்கின்ற தாய் என்னாலும் எனக்கு துணை இருப்பாள் என்று துணிவோடு துணிந்து நிற்கின்ற அந்த அந்த பாமாலை பாடுகின்ற புலவனுடைய வார்த்தையில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் வெள்ளி நிலா முற்றத்தில் உன் கோயில் ஜொலிக்குதம்மா பிரண்டாவதி பெருநகரிலே இடமெடுத்து பெரும் கோயிலாக ஏனைய ஆலயங்கள் எல்லாம் குறைந்தவை இல்லை என்றாலும் கூட ஆனால் பிரண்டாவதி அபிராமி அம்மன் ஆலயம் இடவசதியோடு வாகனங்கள் நிறைய நிறுத்துவதற்கு வாகன தரிப்பிட வசதியோடு இன்னும் உள்ளே இருக்கின்ற ஆலயம் எங்கள் தாயகத்திலே எல்லாம் எப்படி நாங்கள் பெரும் ஆலயங்களை மிகச்சிறப்பாக பலம் வந்து உள்ளே இருந்து ஆறுதலாக வழிபடுவதற்கு எப்படி அமைப்பு இருக்குமோ அதுபோல மிகப்பெரிய ஆலயமாக நல்ல அருமையோடு அழகோடு இரவு நேரத்திலே வானத்திலே பூரண பூர்ணசந்திரன் பொலிந்து வீசுகின்ற பொழுது பிரண்டாவதி பேராலயம் அபிராமி ஆலயத்தினுடைய அந்த கோபுரம் அதிலே இருக்கின்ற கலசங்கள் மூலஸ்தானத்தின் மேலே மின்னி சுடர் விடுகின்ற வெற்றி கலசம் ஆங்காங்கே இருக்கின்ற பிரகாரக்கோவிலினுடைய திருக்கலசங்கள் எல்லாவற்றிலேயும் அந்த வெள்ளி நில அதனுடைய நிலவொளி படுகின்ற பொழுது அது எப்படி அழகாக அழியாத ஒரு பேரழகோடு விளங்குகிறதோ அந்த ஆலய அழகை அருமையோடு போற்றுகிறார் வெள்ளிநிலா முற்றத்தில் உன் கோயில் ஜொலிக்குதம்மா அபிராமி உன்முகமோ அன்பர்க்கு அன்பை அழைக்குதம்மா அன்பர்க்கு அன்பை மிகவும் அன்போடு வழங்குகின்ற பேராலயமாக விளங்குகிறது அபிராமி தாயினுடைய திருமுகத்தை பார்ப்பவர்கள் அனைவரையும் அந்த அன்னையின் கருணை மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற அந்த மிகச் சிறப்போடு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை ஆம் பிரண்டா மாநகரிலே இருக்கின்ற பேரரசி அன்னை அபிராமி உமாசகியினுடைய அந்த பெருமைக்கு ஈடு இல்லை உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதும் இல்லை அன்னையினுடைய பார்வை பட்டு கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் அந்த பார்வையினாலே துன்பங்கள் விலகிவிடும் என்பதனைத்தானே அருளாளர்கள் மீண்டும் மீண்டும் அருமையோடு போற்றினார்கள் பயத்திலேயே பெரிய பயம் மரண பயந்தான் இந்த மரண பயத்தையே எனக்கு இல்லாமல் செய்கின்ற தாயாக தன்னுடைய வாழ்வால் வாக்கால் வேப்பிலையால் எலுமிச்சம் பழத்தால் இன்னும் எத்தனையோ வழிகளிலே அருள்வாக்கினால் இவற்றால் எல்லாம் என்னை துன்பத்திலே இருந்து நீக்குகின்ற பேரரசி பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை அன்னை அருளும் ஒருவருளும் திருவருளும் ஒன்றாக பொலிந்த வேறு ஆலயம் எதுவும் இல்லை ஆகையினாலே பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதும் இல்லை அருமையான அழகான வார்த்தை அந்த தெய்வத்தினுடைய பார்வை படுவதற்காக காத்திருப்பதுதான் அடியார்களுக்கு காலமெல்லாம் கிடைக்கின்ற பெருமை இதனைத்தான் இன்றைக்கு நான் இறைவாழ்த்தாக பாடிய அந்த அருமையான அபிராமிப்பட்டருடைய வாய் வார்த்தையும் மரணம் வந்தாலும் மறவாத மந்திரமாக விளங்குவது அன்னையினுடைய நாமமும் அன்னை அஞ்சாரே என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் தான் அருமையான பாடல் இளைக்கும் வினை வழியே எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் விதியினாலே எனக்கு மரணம் நேருகின்ற காலத்திலே கொடிய ஜமன் என்னை வந்து அழைக்கும் போது தாயே நீ வந்து அஞ்சேல் என்று எனக்கு அருள் செய்வாய் இழைக்கும் வினை வழியே அடும்ங்காலன் நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குளைக்கும் களபக் குவிமுளையாமழை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என் பெண் ஓடி வந்தேம் உள்ளங்குளைக்கும் போது என்றால் என்னுடைய உள்ளம் தடுமாறுகின்ற பொழுது வருந்தும் பொழுது உழைத்தல் உழைக்குது உழையுது 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 என்று சொல்கிறோமே கால் உழையுது கை உழையுது என்று சொன்னால் கால் வலிக்குது கை வலிக்குது என்று பொருள் அப்போ உழைக்கும் பொழுது என்றால் வருந்தும் பொழுது என்று பொருள் களபக்குவி முலையாமலை கோபலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே உன் வாசலுக்கு வந்து என் உள்ளம் வருந்துகிறது உடல் வருந்துகிறது என்று அன்னையே என்று அழைத்தால் அஞ்சேல் என்று எனக்கு அமர் செய்து அருள் செய்யும் தாயே அதனாலே தான் வாசல் தேடி நானும் வந்தேன் வாழ வைக்க வேணுமம்மா பாசத்தோடு பாட வந்தேன் என் பக்தியை ஏற்றுக்கொள்ளம்மா என்று பாடுகின்ற அந்த பாடல் கட்டியம் கூறுகிறது என்று சொல்லி அன்னையினை அருளை பெறுவோம் அன்னையை போற்றுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்